மறைந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் விட எங்கள் நண்பர் மனோபாலான் தான் சொல்லணும். நான் இந்த துறைக்கு வருவதற்கு முன்னாலேயே அவருடன் நானும் சத்யஜோதி தியாகராஜன் என்று பலர் சேர்ந்து சபரிமலைக்கு செல்வோம். அந்த காலத்திலிருந்தே நட்பு. பிறகு நான் இந்த துறைக்கு வந்த பிறகு கருப்பு வெள்ளைங்கிற படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்து விஜயா வாகினிங்கிற மாபெரும் கம்பெனி, அதிலிருந்து மாபெரும் ஒரு தொகையும் எனக்கு சம்பளமாக வாங்கி கொடுத்த முதல் இயக்குனர் அவர் தான். அதில் இன்னொரு ப்ளஸ் அவர் பண்ணிட்டு போனது, எனக்கு அந்த கருப்பு வெள்ளை டிஸ்கஷன் போது தான் மிஸ்டர் அனந்தூங்கிறவரை நான் சந்தித்து, அவர் மூலமாக இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சாரை சந்தித்து சின்னத்திரையில் அறிமுகமானேன். ஸோ என்னை வெள்ளித்திரையில் சின்னத்திரையில் இயக்கி, அதேபோல் வெள்ளித்திரையில் சின்னத்திரையில் அவருடன் நடித்து, என்னுடன் மட்டுமல்ல என் மகள் வித்யுவுடனும் நடித்திருக்கிறார். அது வந்து அதை பற்றி அவங்க சொல்லட்டும். இந்த குடும்பத்துக்கும் தமிழ் திரை உலகுக்கும் இது ஒரு மாபெரும் இழப்பு. பர்சனலாக தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நண்பன் எப்போ என்ன ஃபோன் பண்ணி என்ன பண்ணோம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னா ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் எனக்கு இருந்தார். இன்றைக்கி அவர் இல்லைங்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கே இப்படி இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? Thank you.